As usual, both the pastors, when they waited in the Lord's presence, God revealed what all will happen this year about the world, India and Chennai. Now, Reverend Dr. Adhisay Raj will say a few of them for the glory of God. அன்பானவர்களே, வழக்கத்தின்படி நமது சகோதரர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அப்பொழுது உலகத்தில், தேசத்தில், சென்னையில் நடக்க போகிறதை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதில் சிலவற்றை தேவ மகிமைக்கென்று நமது ஸ்தாபன தலைவர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் அறிவிப்பார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டு இறுதியிலே நானும் என் அன்பு சகோதரரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து புதிய ஆளின் ஆசீர்வாதத்தை காத்திருந்த போது, ஆண்டவர் 2019 ஆண்டு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அது சிலவற்றை தேவன் மகிமைக்காக இப்போது நான் வெளியிட விரும்புகிறேன். நீங்கள் இதை கேட்டு ஜெபியுங்கள், புதிய ஆளின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். முதலாவது உலகத்துக்காக ஜெபிக்கும் போது உலகத்தில் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தை நிமித்தம் பேரழிவு உண்டாகும். ஆஸ்திரேலியாவிலே காடுகளிலே தீ பற்றி எறிவதை கேள்விப்படுவீர்கள். அந்தமான் நிக்கோபார் எல்லைகளிலே பேரழிவும் நஷ்டங்களும் ஏற்படும். இலங்கை அரசாங்கத்திலே ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும். ரஷ்யாவிலே எழுப்புதல் உண்டாகும். தேவநாம மகிமைப்படும். ஜப்பானிலே எரிமலைகள் வெடித்து சிதறும் பயங்கர விபத்தும் பதட்டமும் உண்டாகும். ஆஸ்திரேலியாவில் தீ விபத்துகள் ஏற்படும். ஜப்பானில் எரிமலைகள் வெடித்து சிதறும். சிங்கப்பூரில் பணவீக்கம் அதிகரிக்கும். நியூசிலாந்திலே பேரழிவுள்ள சேதங்களும் உண்டாகும். சவுத் அரேபியாவிலே கிறிஸ்தவருக்கு பெரிய நெருக்கடியோ போராட்டமும் உண்டாகும். சீன தேசத்திலே குழப்பங்களும் போராட்டங்கள் காணப்படும். இங்கிலாந்து அரசாங்கத்திலே ஆட்சியிலே வீழ்ச்சி அடையும். பாகிஸ்தான் இந்தியா எல்லைகளிலே பதட்டம் உண்டாகும். மலேசியாவிலே பண தட்டுப்பாடும் புதிய ஆட்சியிலே குழப்பங்களும் தொல்லைகளும் ஏற்படும். கடைசிக்கார எழுப்புதல் அடையாளங்கள் தேசத்தில் எழும்பும். தீவுகளில் அச்சு மாறும். இந்தியாவுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்தியாவிலே யுத்த செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கடைசிக்கால எழுப்புதல் அடையாளம் இந்தியாவில் எழும்பும். எல்லைகளே பதட்டங்களும் தீவிரவாத செயல்களும் அதிகரிக்கும். அரசு மத்திய அரசாங்க ஆட்சி வீழ்ச்சி அடையும். பட்ஜெட் தாக்குதல் ஜனங்களுக்கு திருப்தி அளிக்காது. ஒரு அரசு தலைவர், தேச தலைவர் மறித்து போவார். சினிமா நடிகர், புகழ்பெற்ற ஒரு நடிகரும் மறித்து போவார். விளையாட்டு துறையிலே இந்தியா முன்னேற்றம் அடையும். சில தொழிற்சாலைகள் பல நெருக்கத்துக்காக மூடப்படும். கிறிஸ்தவர்களுக்கு வட இந்தியாவிலே பதட்டமும் நெருக்கடியும் ஏற்படும். விசேஷமாக ஆலயங்களிலே அநேகர் இடித்து நொறுக்குவார்கள். தேவ கோபம் வட இந்தியாவிலே இயற்கை சீற்று நிமித்தமாக பற்றி எறியும். ஆந்திராவிலே குழப்பமும் பிரச்சனைகளும் நீடித்தே வரும். கர்நாடகத்திலே பதட்டமும் கலவரமும் ஏற்படும். கிறிஸ்தவருக்கு கேரளாவிலே நெருக்கம் உண்டாகும். விஞ்ஞானத்திலே இந்தியா முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற இடங்களிலே கிறிஸ்துவருக்கு நெருக்கம் உண்டாகும். பிரபலமான புகழ்பெற்ற ஒரு எழுத்து ஆணை தேசத்தை விட்டு மறைந்து போகும். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இந்தியாவில் ஒரு புதிய திட்டத்தை வெளியிடும். அதனால் ஜனங்களுக்கு குழப்பமும் பதட்டமும் கலக்கமும் ஏற்படும். இந்தியாவிலே சில சலுகைகள் ரயில்வே துறைக்கு வழங்கும். போக்குவரத்து துறையிலும் சில சலுகைகள் வழங்கும். மின்சார துறையிலும் சில சலுகைகள் அரசாங்கத்தில் வழங்கப்படும். இந்தியாவிலே மத கலவரம் உண்டாகும். வங்கியிலே சில திட்டங்கள் வெளியிடப்படும். இதனால் குழப்பம் உண்டாகும். பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும். விமானம், பொதுவாக விமானம், ரயில் பயங்கரமான விபத்துகள் ஏற்படும். ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டு ஒப்பந்தங்களிலே குழப்பம் வந்து வீழ்ச்சி அடையும். பொது இடங்களிலே இந்த ரயில்வே ஸ்டேஷன், விமானம், பொது இடங்களிலே வெடிகுண்டு தீவிரவாதங்களே பதட்டம் கலப்பும் சில மறுத்து போவார்கள். அதனாலே இந்தியர்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும். தமிழ்நாடு குறித்து ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார். தேவ பிள்ளைகள், பொதுவாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புதல் காத்திருக்கிறபடியால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் உண்டாகும். அதற்கான அடையாளங்கள் காண்பீர்கள். ஜனங்கள் கூட்ட கூட்டமாக ரட்சிக்கப்படுவதையும், கட்டப்படாத ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டப்படப்படுவதையும் தமிழ்நாட்டிலே காண்பீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு தேச தலைவர் மறித்து போவார். தமிழ்நாட்டிலே கடலோர பகுதிகளிலே பதட்டம் உண்டாகும். தண்ணீர் நகரத்துக்குள் வரும்.
தமிழ்நாட்டு சென்னையிலோ மர்ம காய்ச்சல் உண்டாகும், அநேகர் மறித்து போவார்கள். தமிழ்நாட்டிலே தண்ணீர் பிரச்சனை ஏற்படும், தமிழ்நாட்டிலே மலை பிரதேசங்களின் சரிவும் விபத்து நாசமும் ஏற்படும், தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே குழப்பமும் வீழ்ச்சியும் உண்டாகும், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும், ஏழை இளைஞருக்கு சில சலுகைகள் வழங்கப்படும், ஆசிரியருக்கு சில சலுகை வழங்கப்படும். சென்னையில பிரபல பள்ளிக்கு நெருக்க வருகிறது, சென்னையிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், சென்னையிலே ஒரு அரசு கட்டடம் தீப்பற்றி எரியும், சென்னையிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையாரை முடிச்சு விட்டுவார், சென்னையிலே தேவ பிள்ளைகள் மூலம் தேவனா மகிமைப்படும், சென்னையிலே உஷ்ணம் அதிகமாக சீதோஷ்ணநிலை மாறி மாறி இருக்கும், உஷ்ணம் கடுமையாக இருக்கும். அன்பானவர்களே, இவையெல்லாம் எங்கள் பெருமைக்கு புகழ்ச்சிக்கு நாங்கள் சொல்லலை, நாங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்தில் ஜபம் அதிகமாக தேவை, கடைசி காலம் எழுப்புவதற்கு அதிகமாக நீங்கள் ஜபியுங்கள், தேவனா மகிழ்ப்பட சம்பவம் மாத்திர நடக்க ஜபியுங்கள், கர்த்தர் வரைக்கும் நம்ம கர்த்தர் ஆயத்தப்பட்டது ஜபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ.